வணக்கம் நேயர்களே அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி நம்முடைய நிகழ்ச்சியில் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய பரந்துபட்ட கல்வி வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான படிப்புகள் முழுமையான வழிகாட்டுதல்னு நம்ம நிகழ்ச்சி பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இன்றைய நாளும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பற்றி நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக பேராசிரியர் விஜய் அவர்கள் பேராசிரியர் முனைவர் விஜய் அவர்கள் நம்மோட அரங்கத்தில் இருக்காங்க நேர்கள் உங்களுடைய கேள்விகளை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு இரண்டு எட்டு இரண்டு எட்டு இரண்டு எட்டு ஐந்து இரண்டு என்ற தொலைபேசி நிலும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஒன்பது ஐந்து ஏழு மூன்று ஏழு நான்கு இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு என்ற பேஸ்புக் பக்கத்தில் நேரலையில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது உங்களுடைய கேள்வியை அங்கும் பதிவிடலாம் நாம் தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் திரு விஜய் சார் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய பல வகையான பாடப்பிரிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பறந்துபட்ட பிரிவுகளை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் பொறியியல் துறையில் பயணிக்கிறனால நான் உங்களோட பொறியியல் சார்ந்த ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் எப்பயுமே எந்த ஒரு படிப்புகளுக்கான தேவை ஏற்பட்டாலும் பொறியியலை நோக்கி ஒரு கணிசமான மாணவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க இந்த வருடமும் நான் நீங்கள் வந்து பொறியியலை நோக்கி வருவதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது என்னென்ன பொறியியல் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னாலே பொறியியல் அப்படிங்கிறது வந்து இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மனிதர்களுக்கு தேவை அப்படிங்கறது வந்து இருக்க இடம் உடுக்க உடை சாப்பிட சாப்பாடு இந்த மூணு தான் வேணும் இந்த மூணு வேணும் அப்படின்னும் போது கட்டிடங் கட்டிடவியல் அப்படிங்கிறது முதல்ல வருது சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு பயணப்படுறோம் பயணப்படுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கார் தேவைப்படுது டூ வீலர் தேவைப்படுது முன்னாடி வந்துட்டு சில வண்டிகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ள வருது அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம்னா அந்த க இன்டர்நெட் சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு சின்ன கிராமமாக பார்த்துட்ருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தேவைப்படுது இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிங்கிறத வந்து மொபைல் ஃபோனுக்குள்ளே அடக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு தேவை என்னது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு அழிவு இல்லாத ஒரு துறை அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் வந்து நீங்க இடம் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறனால பொறியியல் அப்படிங்கிறதுக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்குது இப்ப இதை தாண்டி என்ன இதை தாண்டி என்ன அப்படின்னும் போது இதை ரெண்டுத்தையும் சேர்க்க ட்ரை பண்றாங்க இப்ப மெடிக்கல் இருக்கு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஏன்னா மெடிக்கல் இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தேவைப்படுது அப்ப மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது தேவைப்படுது இது மாதிரி சாண்ட்விச் கோர்சஸ் உள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா என்ஜினியரிங்ல ஏதாவது ஒன்னு பண்ணலாம் என்ஜினியரிங் பண்ணோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ஜினியரிங் ட்ரை பண்ணி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க எந்த வருடமும் வந்து பொதுவாக ஒரு பொதுவாக இன்ஜினியரிங்ல வந்து சிவில் மெக்கானிக்கல் போன்ற வந்து ஒரு கன்வென்ஷனல் கோர்ஸ் எப்பயுமே இந்த படிப்புகள் எடுத்துகிட்டா ஒரு குறைந்தபட்ச வேலை கிடைச்சிரும் அப்படின்றது மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியிலே பொதுவான அபிப்பிராயம் ஆனா கண் பார்வை படாத படிப்புகள் அப்படின்னு ஏதேனும் பொரியல்ல இருக்கா கண் பார்வை படாத படிப்புகள் அப்படின்னா வந்து நீங்க பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு அது இருக்குன்னு கூட தெரியாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது ஒரு துறை இருபத்தி நாலு துறைகள் அது ஒரு துறை இருந்துகிட்டு இருக்குது அதை வந்து படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில மட்டுந்தான் இந்த கோர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் பீடெக் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா அதுல இன்ஜினியரிங் தேவை என்ன ப தேவை இருக்கு அப்படின்னும்போது அந்த ஆடை வடிவமைப்புல வந்து டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணலாம் இப்ப நம்ம வந்து குவாலிட்டியை பத்தி பேசுறோம் குவாலிட்டியை பத்தி பேசும் பொழுது அந்த வா ஆடை வடிவமைப்புல என்ன குவாலிட்டி எடுத்துட்டு வரலாம் என்ன வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும் என்ன சிறப்பா எடுத்துட்டு வர முடியும் இப்படிங்கறதெல்லாம் இந்த கோர்ஸ்ல இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு அதனோட தேடல் இல்லாமல் இருக்கு ஏன்னா பரவலாம் வந்து எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா ஐடி கம்பெனிக்கு போகலாம் இல்லை மெக்கானிக்கல் படிச்சுட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க அதை தாண்டின படிப்புகள் இருக்கு ஆனால் ஏன் இந்த முக்கியமான சில படிப்புகள் ரொம்ப ரேராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை படிச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுக்குண்டான அந்த அறிவை தேடி அவங்க இன்னும் போக ஆரம்பிக்கல அந்த அறிவை தேடி போக ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய கோர்சஸ் நமக்கு தெரிய வரும் நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு பதிலாக இருந்தது நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வி தொடர்பான பல பறந்துபட்ட வாய்ப்புகளை பார்க்க போகிறோம் சிறப்பு இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி அந்த துறையில் எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு முழுமையான விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக பேச போகிறோம் உங்களுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையை பற்றியான முழுமையான புரிதலையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பதற்காக திரு நவமணி அவர்கள் நம் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி நம்ம அந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக பேச போகிறோம் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் முதல்ல இந்த துறை சார்ந்த ஒரு அடிப்படையான புரிதலை கொடுங்க ஓகே அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி இது ஸோ படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் ரொம்ப உலக அளவில் ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது இது பேசிக்காக எப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து பல அதை டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஒன் இயர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஈவன் இதை முடிச்சுட்டு பிஜி பண்ணலாம் எம்பிஏ எம்எஸ்சி அந்த மாதிரி பண்ணலாம் பிஹெச்டி வரைக்கும் இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து டில் பிஹெச்டி வரைக்கும் மற்ற படிப்பு மாதிரி இதுலேயும் பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம் இது ஒரு ஒரு பேசிக் ஒரு ரஃபான விஷயம் இது தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு நேயர் தேவன் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் தேவன் ஹலோ என் டாக்டர் வந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க சின்மயா வித்யாலயால சரிங்க இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி அவ அவளே பார்த்துட்டு அவரே சொல்றான் அவருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணும் சரிங்க

எந்த ஒரு விஷயத்துல வந்து விருப்பம் இருக்கோ அதை வந்து இன்னும் ஈடுபாடோட நம்மளால செய்ய முடியும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜினியரிங் வந்து பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து விடல விட்டுருவாங்க அந்த பசங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது அதுலதான் பெருசா வந்து அரியர்ஸ் அரியர்ஸ்னு ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா ஏன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கறதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு லிட்ரேச்சரை பத்தி நம்ம இன்னும் படிக்காத விஷயங்கள் இருக்கு அவர் இங்கிலீஷ் பத்தி பேசுறாரு அதே மாதிரி தமிழ்ல லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை நிறைய வந்து ரிசர்ச் பண்ண முடியும் ரிசர்ச் பண்ணி இன்னும் நல்ல மே மேல மேல பெருசா வர முடியும் நிறைய விஷயங்களில் வந்து இங்கிலீஷ் தேவைப்படுது இங்கிலீஷை வந்து எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிச்சிட்டோம்னா வந்துட்டு நம்ம அவ்வளோதான் அவர் இங்கிலீஷ் டீச்சரா போகணும்னு மட்டும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை இன்னும் மீடியாவிலேயே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க இன்னைக்கு மீடியா நிறைய தூரம் வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னா அந்த மாணவருக்கு அந்த விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமாக அதை எடுத்து படிக்க முடியும் மெட்ராஸ் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சார்ந்த கல்லூரிகளில் இங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு அதை எடுத்து படிச்சுட்டு அடுத்து அவர் பிஜி பண்ணலாம் பிஜி பண்ணிட்டு இது மாதிரி ஒரு மீடியா துறையில் வந்தார்னா நல்ல ஃப்ளரிஷிங் ஒரு கரியர் கிடைக்கும் சீமா அந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இந்த இலக்கியம் சார்ந்து படிப்பவர்களுக்கு இந்த கற்பித்தல் அப்படின்ற அந்த பணியை தாண்டி பறந்துபட்ட வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது குறிப்பாக ஆங்கிலத்தை இந்திய அளவில் எந்தெந்த நிறுவனங்கள் ரொம்ப நல்லா சொல்லித் தராங்க இல்லை ஆங்கிலம் அப்படிங்கிற இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் அஃபிலேட்டட் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமா வந்துட்டு பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க இப்போ என்ஜினியரிங் காலேஜஸில் வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து என்ன ஒரு தகுதி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்ல நல்ல சிஜிபி வச்சிருக்காங்க நல்லா பேச முடியல கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு காலேஜஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட்டு எடுத்து நடத் படி பார்க்கும் பொழுது அந்த நல்ல மதிப்பெண்கள் இப்போ அவங்களுக்கே தெரியும் எங்கெங்க நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் பேசுகிறத எங்கே தப்பு பண்ணுறோம் எழுதுகிறதில் எங்கே தப்பு பண்ணுறோம் என்ன ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க ஐடி கம்பெனியில் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த கம்யூனிகேஷன் தேவைப்படுது அதுக்கு தான் அந்த கோர்ஸை வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் இங்கிலீஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லிட்ரேச்சர் சார்ந்த மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சரை சார்ந்த ரிசர்ச் மட்டும் இல்லை இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த டிராப்டிங்கு தேவைப்படுறாங்க இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பிபிஓங்கிறத வந்து சும்மா பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டின விஷயங்கள் இருக்கு டிராப்டிங் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு நம்ம இந்தியால தான் வந்துட்டு யூஎஸ் சார்ந்த மெடிக்கல் டிராப்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ஃபாரஹெடா இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையா வந்து நம்மளால இங்கிலீஷ் பேச முடியாதோ நமக்கு இங்கிலீஷ் பேசினா யாராவது சிரிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க பிரெஞ்சுக்குள்ள பேச ஆரம்பிச்சாலே இங்கிலீஷை தாராளமா பேச முடியும் தமிழ் எப்படி பேசுறமோ அது மாதிரி இங்கிலீஷை பேச ஆரம்பிச்சாலே போதும் தேவன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிகாட்டத்தில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அறிவு அந்த அறிவு தளத்தின் மீது பயணிப்பதற்கு ஆங்கிலம் என்ற ஒரு மொழி தான் வந்து அடிப்படையாக இருக்குது உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த மொழியின் இயக்கத்தில் தான் அனைத்து வகையான தேவைகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக ஆங்கிலம் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி உயர்கல்வி தொடர்பான முழுமையான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது இதில் கூடுதல் சிறப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை

கடந்த இருபது ஆண்டுகளில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் தினசரி உணவு தேவைகளுக்காக ஹோட்டல்களையே நாடுகின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை வார இறுதியில் ஹோட்டல்களுக்கென ஒரு குறிப்பிட்ட தொகையை மாத பட்ஜெட்டில் ஒதுக்கும் மத்திய வர்க்கத்தினரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளுக்கான தேவையும் அதிகமாகி வருகிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு என்பது வெறும் உணவை சமைத்து பரிமாறுவது அல்ல உடலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் உணவை தயாரிப்பதோடு அதை பரிமாறும் விருந்தினரிடமும் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளையும் கற்றுத்தரும் படிப்பாகும் இந்தியாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளை மாணவர்களுக்கு முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் டிப்ளமோ படிப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் பட்டப்படிப்பிலும் சேர்ந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை படிக்கலாம் இதற்கென மத்திய அரசின் சில கல்லூரிகளும் பல தனியார் கல்லூரிகளும் இருக்கின்றன மேலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் எம்பிஏவிலும் சேரலாம் இதனுடன் டூரிசம் துறையையும் சேர்ந்து படிப்பவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக கூறுகின்றனர் கல்வி ஆலோசகர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்தவர்கள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் உணவகங்கள் விமானம் மற்றும் கப்பல்களிலும் பணிக்கு சேரலாம் சமீப காலமாக பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுத்து ஹெரிட்டேஜ் டூரிசம் ரூரல் டூரிசம் என்ற பெயரில் மக்களுக்கு வழங்குவது உலகளவில் ட்ரெண்டாகி வருகிறது இத்துடன் சிறிய அளவிலான ரெஸ்டாரண்ட் தொடங்குவது மூலம் சுய ஈடுபடலாம் என்பதால் மாற்று கல்வியை எதிர்நோக்கும் மாணவர்களின் முக்கிய சாய்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் என்றால் மிக அல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளை பற்றியான சில அடிப்படையான தகவல்களை பார்த்தோம் தற்போது ஜமில் சென்னையிலிருந்து தொலைபேசி இணைப்பில் வணக்கம் ஜமில் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஹலோ ஜமில் வணக்கம் உங்க கேள்வி கேட்கலாம் சார் பாத்தீங்கன்னா இப்ப பிஎஸ்சி முடிச்சிட்டு சரிங்க எம்பிஏ பண்ணலாமா இல்ல வேற என்ன பண்ணலாம் இல்ல ஹோட்டல்ல எது படிக்கலாம் ஹோட்டல்ல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு என்ன இது தகுதியான ஒரு இது நீங்க இப்ப என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு முடிச்சிருக்கேன் சார் இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சாச்சு இப்ப எம்பிஏ பண்ணலாமா இல்ல எம்எஸ்சி பண்ணலாமா என்னன்னு பண்ணலாம் அதாவது எதுனா ஐடியா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல கப்பல்ல போறதுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு இது தேவை சார் ஜமில் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு முழுமையான பதிலை வந்து நவமணி கொடுப்பாங்க நீங்கள் முழுமையான வழிகாட்டத்தில் கொடுக்கலாம் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே போதுமான படிப்பு தான் அதாவது ஷிப்புக்கு போகணும்னு சொன்னார் கடைசியாக ஷிப்புக்கு போகிறதுக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் முருதன் என்ஆஃப் அதுல என்ன ஒரு சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் கோர்ஸ் மட்டும் இருக்கும் எஸ்டிசி டபிள்யூன்னு சொல்லி ஸோ அது மட்டும் பண்ணாலே போதுமானது அதுக்கு மேற்படிப்பு படிக்கலாம்னா எம்பிஏ படிக்கலாம் எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டூரிசம் இருக்குது அதுவும் படிக்கலாம் இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிஹெச்டி வரைக்கும் இதில் படிப்பு இருக்கு படிச்சுட்டே போகலாம் ஆனால் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற இமிடியேட்டாக நான் வேலைக்கு போகணும் அப்படின்னாலே பிஎஸ்சி இஸ் மோர் தென் என் அவர் படிச்சிருக்கு இப்போ அந்த இளங்கலை பட்டத்தை வச்சு வேலைக்கு முயற்சிக்கலாம் ஆனால் அவர் அடுத்ததாக மேற்படிப்பு படிக்கணும்னு விருப்பப்படுறாரு எம்எஸ்சி எம்பிஏ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம கொஞ்சம் நேர் பேசுவோம் நேர் இணைப்பில் இருக்காங்க கார்த்திகேயன் உங்கள் கேள்வியை கேட்கலாம் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கையும் கேள்வியை கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம இப்போ வந்து நான் ஹோட்டல் ஃபில்ல ஒரு 8 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்வேர்ட் 2012 சரிங்க एक्चुअली இப்போ என்ன மாதிரி ஃபாரின் ஆப்பர்சூனிட்டிஸ்லாம் இப்போ எப்படிங்க சார் இருக்கு இப்போ எந்த कंट्रीஸ் வந்து நல்லா இருக்கும் சோ வெதர் இஃப் தேர் இஸ் எனி ஓப்பனிங் ஃபார் தி ஃபிரண்ட் ஆபீஸ் அந்த மாதிரி எது இருக்குங்களா நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க கார்த்திக் நான் एक्चुअली எம்ஏ டூரிசம் முடிச்சிருக்கேன் சார் சரி வந்து பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் தட் மை இன் எம்கேயூ சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வடிகிழமை எம்ஏ டூரிசம் படிச்சு படிச்சிருக்காரு ஓகே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எஸ்பெஷலி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கேட்குறாரு அவர் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா வேலைன்னு கூட இருந்ததுன்னா அடிஷ்னல் ஏதாவது ஒரு அடிஷ்னல் லேங்குவேஜ் இன்ஃபேக்ட் ஃப்ரென்ச்சு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இங்கே நியூயார்க் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி கண்ட்ரிஸெஸெலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு உண்டு அவர் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கோர் செக்டர்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் தான் ட்ராவல் அண்ட் டூரிசம் தான் ஸோ அது டூரிசம் பண்ணியிருக்காரு அதனால் ஃபாரினும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்றது கொஞ்சம் கடினம் தான் கிடைக்கிறது பட் ஆனால் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மற்ற அதர் டிபார்ட்மெண்ட் ரூட் டிவிஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஏன் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னா லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஏதாவது அடிஷனல் லாங்குவேஜ் அவர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா கண்ட்ரீஸ்லையும் எஸ்பெஷலி யூரோப்பின் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமான வாய்ப்பு உண்டு ஏசிய பசிஃபிக்கில் அடுத்தது அதிகமான சைன் கேட்டகரிஸ்டு இருக்குது ஸோ அதனால் குளோபலைஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரின்றதுனால எந்த கண்ட்ரியில் வேணாலும் அவர் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக கிடைக்கும் டூரிசம் சார்ந்த படிப்புகளுக்கு எந்த மொழி அதிக அளவில் தேவைப்படக்கூடிய வாய்ப்புள்ள மொழியாக இருக்குது ஓகே கம்யூனிகேஷன் ஆக்சுவலாக இங்கிலீஷ் தான் பேஸ் இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டாக இருக்கணும் இப்போ கண்ட்ரியை பொறுத்து இப்போ ஃப்ரான்ஸ் போகணுன்னா அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தால் இட் இஸ் ஆட் அண்ட் வேல்யூ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்ட்டு அதர் தன் தட் எந்த லாங்குவேஜ் இது தெரிஞ்சாலும் இது வந்து ஆட் அண்ட் வேல்யூ தான் இருக்குது

எதற்கு கூடுதலான அளவில் இருக்கு எம்பிஏக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு எம்எஸ்சி பட் ஆர் ஓகே ஈக்குவல் ஸ்டடீஸ் தான் பட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்பிஏ வந்து மோஸ்ட் வேல்யூபிள் வேல்யூபல் ஐயா இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்காக சொல்கிறேன் நான் விஜய் இதுலேருந்து ஒரு கேள்வி எனக்கு எழுது நம்ம பொறியியல் பற்றி ஆரம்பத்திலே பேசிட்டோம் பொறியியலுக்கு அடிப்படை கணிதம் தான் கணிதம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த படிப்பை நம்ம நம்பி போகலாம் ஆனால் எனக்கு பொறியியலை வேண்டாம் எனக்கு கணிதம் நல்லா வருது அப்படின்னா நான் பொறியியலை தவிர்த்துட்டு என்னென்ன மாதிரியான கல்வி வாய்ப்புகள் எனக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கணிதம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்டி வரைக்கும் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் டாக்டரேட் தேவைப்படுறாங்க இன்றைக்கி வந்துட்டு டா இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல எடுக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா வர்றவங்க கூட எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும் என்னன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து இந்த மேக்ஸ்ல வந்து இந்த தீரம் சால்வ் பண்றாங்க இந்த தீரம் எப்படி அரைவாயிருக்கு அப்படிங்கற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மேக்ஸ் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்னு வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து இரநூறு இருநூறு வாங்கி இருந்தாதான் மேக்ஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இருநூறுக்கு இருநூறு வாங்கினவங்களா இருக்க மாட்டாங்க நார்மலாக வந்துட்டு அதை வந்துட்டு கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதில் கிரியேட்டிவா யார் திங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு கேம் மேத்தமெட்டிக்ஸை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் நார்மலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாக்ட்ரேட் லெவலுக்கு வந்து அவங்களால தாராளமாக வர முடியும் நிச்சயமா கணிதத்தை பொறுத்த வரைக்கும் முழு மதிப்பெண்கள் தேவையில்ல அதை சுவாரஸ்யமாக அந்த படிப்பை அணுகுனாலே நிச்சயமா அதில் நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது ஷாம்லி இணைப்பில் இருக்கீங்க உங்கள் கேள்வி கேட்கலாமா குட் சார் அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு BSC போடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் டிப்ளமோக்கு இங்க என்னெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஷியாமொழி கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பத்தாம் வகுப்புக்கு பிறகு டிப்ளமோ சூஸ் பண்ண போறேன் அப்படின்றாங்க அதன் பிறகு நான் பிஎஸ்சி ஒரு பட்டப்படிப்பை நோக்கி போறேன் அப்படின்றாங்க இது சாத்தியமா இவங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுல இருக்கு கண்டிப்பா சாத்தியம் டென்த் முடிச்சிருக்காங்கன்னா டிப்ளமோ த்ரீ இயர் டிப்ளமோ படிக்கலாம் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க டிகிரி படிக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுல இருந்து லேட்டர் என்ட்ரி இருக்கு அதாவது இன்ஜினியரிங்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி டேரெக்டாக செகண்ட் இயர் பிஎஸ்சி அவங்க என்ரோல் பண்ணலாம் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஜாயின் பண்ணி டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஐஎச்எம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தோவக்கொட்டி திருச்சி இந்த மாதிரி ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு சென்னையில் ஒன்று இருக்கு அண்ட் அதர் தென் தட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய 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 ரெப்யூட்டட் காலேஜஸ்லாம் இருக்குது அங்கேயும் அவங்க சேர்ந்த படிப்பு அங்கே டிப்ளோமோ டிப்ளமோ படிப்பு உண்டு டென்த் பாஸ்னா கண்டிப்பாக த்ரீ இயர் டிப்ளமோ படிக்கும் இந்த படிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாகவே பேசலாம் ரவி என்ற நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ரவி உங்கள் கேள்வியை கேட்கலாம் ரவி நீங்க இணைப்புல இருக்கீங்க வணக்கம் சார் என்னுடைய பேரு ரவி நாகர்கோவில் பக்கத்துல இருந்து பேசுறாங்க வணக்கம் சார் கேள்வி கேட்கலாம் சார் அதாவது என்னுடைய பையன் பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு விரும்புறான் அக்ரி படிச்சா இனி பியூச்சர்ல ஏற்கனவே அதுக்கு நல்ல கோப் இருக்கா இல்லையாங்க சரிங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க வேளாண் துறை சார்ந்து நம்ம நிகழ்ச்சியில நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வேளாண் படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு கேள்வி நிச்சயம் வந்துடும் அந்த வகையில இந்த காலரை நான் எதிர்கொள்றேன் உங்களுடைய வழிகாட்டுதல மிக சிறப்பான கேள்வி ஆக்சுவலா நம்ம நான் இப்ப பேசுற மாதிரிதான் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்றதுல முதல்ல வந்து இருக்க இடம் உடுக்க உடை உணவு இந்த உணவு அப்படிங்கறத வந்து விவசாயி மட்டும்தான் பண்ணணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இல்லை பிஎஸ்சி அக்ரி வந்துட்டு பண்றதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசுறோம் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான் பல மாற்றங்கள் மார்க்கெட்டிங் இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பல மாதிரியான மா மாற்றங்களுக்கு அப்புறம் இப்ப வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண கூடாது நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக்கை பற்றின அந்த விழிப்புணர்வுகளை வந்துட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இதுல வந்து பிஎஸ்சி அக்ரி பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு விவசாயத்திற்கு பேர் போன ஒரு மாநிலம் இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவுலயுமே வந்து தமிழ்நாடு இதற்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க சில சில பிரச்சனைகள் இருக்கு தண்ணீர் இல்லை இந்த தண்ணீர் இல்லை அப்படிங்கறத கூட ஒரு பிஎஸ்சி அக்ரி படிச்சு ஒரு ரிசர்ச் மூலமா வந்துட்டு எப்படி வந்து இருக்கிற தண்ணீரை வச்சுட்டு விவசாயம் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரியான மாணவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவையா இருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு அவரு அதுவும் ஒரு அப்பாவா இருந்து தன்னோட மகனை வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் பிஇ வந்துட்டு போடல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு என் மகன் விவசாயியா போடணும்னு நினைக்கல அக்ரிகல்ச்சர்ல ஒரு சயின்டிஸ்டா போடணும்னு நினைக்கிறாரு நிச்சயமா நிச்சயமாக ரவி இந்த போய் நினைக்கிறேன் கூடுதலாக வேளாண் படிப்பு பிஎஸ்சி வேளாண் படிப்பவர்கள் தான் அதிக அளவில் மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகளையும் குறிப்பாக யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளையும் எளிதில் உள்ள போகக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட பரந்துப்பட்ட வாய்ப்பும் வேளாண் படிப்பவர்களுக்கு இருக்குது அதற்கு அடுத்த நீலகிரிலேருந்து நவீன் வணக்கம் நவீன் உங்க கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸில் லைட்டாக கொஞ்சம் பூமா இருக்கேன் சரிங்க ஸோ அதனால் வந்து இப்போ என்னோட ப்ரதருக்காக நான் வந்து ஹோட்டல் மேலே ஜாயின் பண்ணுறது பார்த்துருக்கேன் சரிங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் முடிச்ச ஃபாரின் பாரின் உடனே ஃபாரின் போயிடலாமா இப்படி த்ரீ இயர்ஸ் முடிச்ச உடனே போயிடலாமா இல்ல அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா உங்களுடைய தம்பி இப்ப என்ன படிச்சிருக்காரு இப்ப டுவெல்த் முடிச்சிருக்காரு ஆக்சுவலா சரி நிச்சயமா இந்த விஷயம் ஏர் டுவெல்த் முடிச்சிருக்காரு இப்போ அது முச்சவன போகணுன்னா அதுக்கு அதே உங்களோட டவுட் என்னன்னா ஷிப்பிங் போனாங்க குரூஸ் அதுக்கு என்ன அதுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ரெண்டு சரிங்க தொடர்ந்து கேள்விக்கான பதில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நவமணி சார் கொடுப்பாங்க இந்த இந்த நிகழ்ச்சியானது உயர்கல்வில இருக்கக்கூடிய பறந்து பட்ட வாய்ப்புகளை பற்றியும் கூடுதல் சிறப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அறிவு விரிவு செய் தொடரும் அறிவை விரிவு செய் தொடர்கிறது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வாய்ப்புகள் பற்றியும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த கேள்விகளையும் தொலைபேசியில் மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கான கேள்விகளை உடனுக்குடன் கொடுப்பதற்காக நிபுணர்கள் அரங்கத்தில் இருக்காங்க நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாங்க நவீன் என்ற ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஷிப்பிங் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கணும் படிச்ச முடித்த உடனே வெளிநாட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் ஓகே டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறாங்க பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க பிஎஸ்சி முடிச்சிட்டு உடனே ஒரு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஎஸ்சி முடி அதாவது இந்த த்ரீ இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா செகண்ட் இயர்ஸில் வந்து அவங்க ட்ரைனிங் போவாங்க ஃபோர் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் போவாங்க இன் இண்டியா அப்ரோட் எனிவேர் தே கேன் கோ அவங்க போயிட்டு வந்தோடனே ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக இதுதான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சு அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் என்னென்ன இருக்குன்றது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வரும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்டிசி க்ரூஸுக்கு போகணும்னு ஒரு ஐடியா இருந்தேன்னா எஸ்டிசி டப்ளியூன்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் கோர்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரோக்ராம் இருக்குது அது வந்து கம்ப்ளீட்லி த சேஃப்டி அண்ட் ஹைஜினிக் ஷிப்பில் வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எப்படி ஹைஜினிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம் அது அது கம்பல்சரி பண்ணும் குரூஸ் போகணுன்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணணும் அதுதான் ரொம்ப பேஸ் பிஎஸ்சி டிகிரி போதும் இந்த சேஃப்டி ஹைஜினிக் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் அது போதும் அந்த அந்த பிரிவு அரச நிறுவன அரசு அரசு நிறுவனங்கள் இருக்கு சென்னையில் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்கு மேஜ்ரா வந்து மும்பை அண்ட் கோவா தான் இதனுடைய ஹப் ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு அண்ட் குரூஸ் போகணும்னாலே கண்டிப்பா இங்கே இது பண்ண முடியாது இன்டர்வியூ இடம் பண்றது கூட டு கோ மும்பை மும்பையில் நிச்சயமா இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி முடிச்ச உடனே நான் அப்ராட் போணுமான்றது கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணலாம் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் அனுபவம் வந்துடும் அதாவது எந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சினா டாப்ல உடனே ஜிஎம் என்ன உடனே நான் எக்ஸிகியூட் என்ன அனுபவம்ன்றது ரொம்ப அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டூ இயர்ஸ் மினிமம் இங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க போற கண்ட்ரிஸ்க்கு எங்க போறாங்களோ எங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அங்க வந்து இன்னும் ஃப்ரீயா இன்னும் அதிகமான ஒரு சேலரியில நல்ல பேக்கேஜ்ல ஒர்க் பண்ண முடியும் நல்ல சிறப்பான ஒரு அனுபவமும் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் அடுத்ததாக மைதிலி என்ற நேர் சென்னையில இருந்து வணக்கம் மைதிலி உங்கள் கேள்வி கேட்கலாமா ஹாய் சார் குட் ஈவினிங் நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்கு அவங்களோட ஜாப் அவைலபிலிட்டிஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நிச்சயமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில பெண்களுக்கான வாய்ப்புல வாய்ப்பு தான் பெரிய அளவில இருக்கு அதற்கான உங்களோட கேள்விக்கான விடையை வந்து நவமணி சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா பிஃபோர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒன்லி குக் பண்றது மட்டும்தான் இதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்கள்கிட்ட இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு அது ரெக்டிஃபை ஆகிட்டு இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னால் கம்ப்ளீட் நிர்வாகம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் லேடிஸ் வந்து இதை எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோட்டலுக்கு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இது கிடையாது லாட்ஸ் ஆஃப் சப் செக்மெண்ட்ஸ் இருக்குது இதில் டூரிஸ்ட் ஆப்ரேட்டராக போகலாம் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஈவன் நம்ம கவர்மெண்ட் வந்து டூரிசத்துக்காக நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து அவங்க டூரிஸ்டத்துக்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்தா அதில் ஜாப்புக்கு போலாம் அண்ட் அகடமிக் லைன்லயும் போகலாம் அவங்க டீச்சிங் செக்டார்ஸ்ல போகலாம் நிறைய பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அதுலேயும் அவங்க வந்து அவங்க இது பண்ணிக்கலாம் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இப்போ அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லாத ஒரு இன் இதுவே கிடையாது கிடையாது அதனால ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்ரிவேர் நல்ல நல்ல பூம் பூமாயிட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ரிசெப்ஷனிஸ்டா ஒரு கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஒரு பெரிய பெரிய ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்லாம் லேடிஸாக தான் இருப்பாங்க ஓகே கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க அண்ட் ஏர்வேஸ்ல எல்லாம் பார்க்கலாம் ஏர்லைன்ஸில் இருந்து அதாவது கெஸ்ட்டு டைரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி தான் இருக்கும் ஒன் ஆஃப் தட் தான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது இப்போ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கண்டிப்பாக தேர்வு செய்து படிக்கலாம் அது அடுத்ததாக ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் கேள்வியை கேட்கலாம் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு நம்ம இங்கே பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாகவே வந்து பொறியியல் துறையில் இன்னைக்கு வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக சேர்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அங்கே தான் வந்து ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஐட்டியாக இருக்கட்டும் கணிப்பொறி சார்ந்த படிப்பலாக இருக்கட்டும் அதிக அளவில் பெண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு படிப்புகளாக இருக்குது ஆனால் மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் பெண்கள் வந்து பல கல்லூரிகளில் ஒரு பெண்கள் கூட இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு மெக்கானிக்கல் பெண்கள் படிக்கும் பொழுது எந்தெந்த இடங்கள்லலாம் இருக்குது இல்லை மெக்கானிக்கல்ல வந்து பெண்கள் குறைவா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு பெண்கள் படிக்கவும் செய்கிறாங்க மெக்கானிக்கல்ல வந்து இந்த பெண்கள் எல்லாம் சேர்க்கலாமா அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு அறுபது பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல என் பெண் மட்டும் தனியாக இருப்பா அது வந்து ஒரு பாதுகாப்பானதா இல்லை என்னோட பெண்ணால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த சைக்கலாஜிக்கலாக அதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த ஐம்பத்தி ஒம்போது ஆண்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அது எத்தையுமே இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இதுதான் வந்துட்டு ரியல் சைக்காலஜி நீங்கள் அடுத்து கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் படித்த அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மெக்கானிக்கல் அப்படிங்கிறது வந்து கிட்ட ஒரு மெஷின் கிட்டே போயிட்டு நின்று வேலை பார்க்குறதோ இல்லை வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குறதோ மட்டும் இல்லை அதை தாண்டின சில விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம பேசின மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மெக்கானிக்கலையும் எலக்ட்ரானிக்ஸையும் இணைச்ச ஒரு கோர்ஸுக்கு பேர் தான் மெக்கட்ரானிக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இயந்திரங்களை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்குது இதில் வந்து பெண்களால் ஈடுபட முடியும் இல்லை இதுலேயே வந்துட்டு இன்னும் ஹையர் லெவலில் போகும்பொழுது பிஇ மெக்கானிக்கல் படித்த கேர்ள்ஸ் அவங்க வந்து ஹையர் லெவலில் இருக்கும் பொழுது அந்த டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்லயும் அவங்களால சர்வீஸ் ஆக முடியும் அதுக்காக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் வந்து ஒரு சிறப்பான படிப்பு இல்லைங்கிறது அர்த்தமும் கிடையாது ஆண்கள் நிறைந்த ஒரு இடத்துல வந்து என் பெண்ணால வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தான் சாதிக்க முடியும் நிச்சயமா நல்ல வழிகாட்டுதல் அடுத்ததாக ஆசை தம்பி இணைப்புல இருக்கீங்க உங்க கேள்வி கேட்கலாம் என்ன படிப்பு சார் படிக்கிறீங்க ஆஹ் இருக்காங்க அடுத்தால என்ன படிக்கலாம் சரிங்க தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க அவர் வந்து பிடிஎஸ் பல் மருத்துவம் சார்ந்த படிப்பு அதற்கடுத்து என்ன படிக்கணும்னு கேட்கறாரு அதுவே ஒரு பொருத்தமான படிப்பு தான் ஆனால் மருத்துவத்துறையில் அவர் மேம்பட்ட இடத்துக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஒரு எம்டிஎஸ் படிக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து அவங்க படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ் இன் டென்டல் தான் படிக்க முடியும் அதுக்கான தேவைகளும் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூட் கெனல் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம் நிறைய நிறைய இடத்துல வந்து விளம்பரப் பலகைகள்ல வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் நிறைய டென்டிஸ்ட் இப்போ வந்து இருக்காங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை பார்க்கறத விட நிறைய டென்டிஸ்ட் நம்ம பாக்குறோம் ரூட் கெனால வந்து ஒரு பிடிஎஸ் படிச்சவங்களால பண்ண முடியாது ஒரு எம்டிஎஸ் படிச்சவரால மட்டும்தான் பண்ண முடியும் அவரால் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த இதெல்லாம் இருக்க அந்த படிப்பை படிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பிடிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எம்டிஎஸ் படித்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எம்டிஎஸ் படித்தவங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்காங்க அந்த எம்டிஎஸ் அவங்களால படிக்க முடியும் ஏன்னா அவர் பிடிஎஸ் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு அடுத்து ஒரு இரண்டு வருட படிப்பு அந்த எம்டிஎஸ் முடிக்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து அவங்களால போக முடியும் முடியும் நிச்சயமாக நல்ல வழிகாட்டுதல் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வின்னு பார்த்தலாம் குட் ஈவினிங் சார் ஐ அம் ஹரிதா ஃப்ரம் ராம்நாட்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஐ ஹவ் கம்ப்யூட்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஐ டேக் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிடெக் அவங்க பயோ கெமிஸ்ட்ரியை குறிப்பிடறாங்கன்னு நினைக்கிறேன் கெமிக்கல் பிஎஸ்சி பிடெக் கெமிஸ்ட்ரின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது எந்த படிப்பு நம்மளால் புரிஞ்சுக்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் விச் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான வழிகாட்டுதல் கொடுக்கலாம் இந்த மாணவி வந்து ஆக்சுவலாக வந்து கெமிஸ்ட்ரியில் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியிலருந்து நல்லாவே தெரியுது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மூன்று வருட படிப்பு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக படித்து முடிச்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில ஆர்வம் இருக்க காரணத்தினால் ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஒரு பிஹெச்டி கெமிஸ்ட்ரி அவங்களால போக முடியும் ஒரு ரிசர்ச்சர் இன் கெமிஸ்ட்ரியா வர முடியும் கெமிஸ்ட்ரி முடிச்சா கெமிக்கல்ஸ் மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர்ல பேசின மாதிரி தான் ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்களாம் வந்துட்டு ஆர்கானிக்காக வந்துட்டு என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணும் போது இயற்கை விவசாயத்துல வந்து என்னென்ன வந்து நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியும் அடுத்து நீங்க கேட்ட மாதிரி பிடெக் பயோ கெமிஸ்ட்ரி இல்ல ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கே அதுல ஒரு வாய்ப்புகள் எந்த அளவுல பயன்படும் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய மருந்துகள் உட்கொண்டுட்டு இருக்கோம் வந்து சின்ன வயசுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிறோம் இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம் உடல் உழைப்பு இல்லாமல் போயிருது இதுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா நம்ம நோய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வந்துடுது மனிதர்களுக்கு அப்படின்னா மருந்து மாத்திரைகளை நாடி தான் நம்ம போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸில் இவங்களை தேவைப்படுறாங்க இல்லை இவங்களுக்கே வந்துட்டு அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாதிரி பிடெக் கெமிக்கல் அவங்க படிக்கிறாங்க அப்படின்ன பொழுது அடுத்த லெவல்ல வந்துட்டு ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனிலேயோ ஒரு கெமிக்கல் வந்துட்டு நீ பெருசாக வளர்ந்துகிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு ஐடி மட்டும்தான் வளருது அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு இங்க வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கு கம்மியா இருக்கு ஆனா நல்ல விஷயம் தானே என்ன வந்து ஒரு சிறந்த கல்லூரியில வந்துட்டு அதை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க ஏன்னா இப்ப நீங்க அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல அப்படின்னும் பொழுது அது சொல்லித் தரதுக்கான ஆசிரியர்கள் குறைவாயிடுறாங்க இப்ப இது நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் இந்தியாக்குள்ள வர முடியும் இந்தியா வந்துட்டு இந்த இந்த ஃபீல்ட்லயும் நம்மால பெரிய இன்னைக்கு ஒரு அப்துல் கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி பேசுறோம் அது வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி பேசுறோம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நேயர் இணைப்புல இருக்காங்க சந்தோஷ் வணக்கம் உங்க கேள்வி கேட்கலாம் சந்தோஷ் ஹலோ வணக்கம் சந்தோஷ் சார் பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து தயநிதி சரிங்க அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து

என்ன டிகிரி படிக்கலாமா இல்ல டிப்ளமோ படிக்கலாமா என்ன நிச்சயமா சந்தோஷ் உங்களுக்கான முழுமையான வழிகாட்டதில் கொடுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை இந்த நிகழ்ச்சியில பரிந்துரைக்க முடியாது ஆனால் ஒரு தரம் வாய்ந்த கல்லூரியை எந்த அம்சங்களின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க திரு நவமணி அவங்க முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட நிறுவனத்திற்கான அந்த தேர்வை அவங்க எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மத்திய அரசு நிறுவனத்தோட கல்லூரியில் கிடைக்காத பட்சத்தில் தரம் வாய்ந்த கல்லூரியை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் விளம்பரங்கள் பல கல்லூரிகள் கொடுத்துட்டு இருக்காங்க எங்ககிட்ட இந்தந்த வசதிகள் இருக்கு நாங்கள் இந்த நிறுவனங்களோட அங்கீகாரம் வாங்கி வாங்கியிருக்கோம் உலகத்தரம் வாய்ந்த சமையல் அறை அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் விடுத்துட்டு எந்த அடிப்படையில் ஒரு தரம் வாய்ந்த கல்லூரியை தனியார் கல்லூரி தேர்ந்தெடுக்க முடியும் ஓகே ஐஹெச்எம்ல என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கு கரெக்ட் அந்த என்ட்ரன்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் பிரைவேட் காலேஜஸ் இப்போ நல்ல டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு கூகுளில் போட்டாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் அதை வச்சுட்டு நம்ம டேரெக்டாக போய் பார்க்கணும் இப்போ ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம பார்க்கணும் அந்த காலேஜுடைய எஸ்டாபிஷ்மெண்ட் எப்போ இருந்துருக்கு அந்த காலேஜில் படிச்சு முடிச்சிட்டு அவங்களுடைய அலுமினேஸ் இப்போ என்ன என்ன லெவலில் இருக்குது அந்த பொசிஷனில் இருக்க அந்த பொசனில் இருக்குது அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது அவங்க அந்த அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை வரைக்கும் மோஸ்ட்லி ப்ராக்டிகல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ்க்கு தேவையான கட்டமைப்புகள் அந்த கல்லூரியில் இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கரெக்டாக அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான வசதிகள் பேசிக்கான வசதிகள் வந்து அங்கே இருக்கான்னு பார்க்கணும் அண்ட் எந்த கண்ட்ரிஸ் கூட அதாவது டைப் பண்ணியிருப்பாங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை அப்ராட் பேர்டு ஓவர்சீஸ் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு சில காலேஜஸ் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் எந்த முக்கியமாக ரொம்ப முக்கியம் வந்து யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருக்கணும் எந்த யூனிவர்சிட்டிக்கு அண்ட்ல இந்த காலேஜ் இருக்கு ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க அதுலேயே நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ பேசிக்கா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் அந்த கல்லூரி போய் பார்த்து அதில் தீர விசாரிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயே வந்து அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கேட்கணும் நம்ம வெளியில கூட கேட்கலாம் நமக்கு இப்போ ஒரு காலேஜ் செலக்ட் பண்ற அந்த காலேஜ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளில இருந்து கேக்கலாம் இல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா முக்கியமான விஷயம் அது முடிச்ச உடனே வேலைக்கு போறாங்களா என்ன ரேஞ்சஸ்ல இருக்கு அவங்களோட சாலரி பேக்கேஜஸ்லாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலேஜ்ல கட்சியமா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளை பத்தி நம்ம இன்னும் ஆழமா பேசுவோம் ஒரு நேயர் சுதா இணைப்பில் இருக்காங்க வணக்கம் சுதா உங்க கேள்வி கேட்கலாமா குட் ஈவினிங் சார் வணக்கமான பையன் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க சரிங்க பி மெக்கட்டானிக்கல் படிக்கணும்னு விரும்புறேன் சரிங்க அது நியூ க்ளோஸ் ஆனதுனால ஃபீச்சர் அதுல ஃபியூச்சர் எப்படி இருக்கு அதுக்கு ஜாப் ஃபெசிலிட்டிஸ் அதை பத்தி தெரியறதுக்காக வேண்டி ஃபோன் பண்றாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க முனைவர் விஜய் உங்களுக்கான வழிகாட்டுதல கொடுப்பாங்க எடுத்துக்காட்டுதான் நம்ம முதல்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம் மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் இணைச்ச ஒரு கோர்ஸ் தான் மெக்கட்ரானிக்ஸ் பேர் வச்சிருக்காங்க அதுக்கு உண்டான தேவைகள் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நிறைய ஆட்டோமேட்டட் மெஷின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் அப்படின்னும் போது எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் மெஷினில் வந்துட்டு தேவைப்படுது இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கார்ஸ் பற்றி பேசுகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து டிராஃபிக் இருக்குது அப்படின்னும் போது கியர்லெஸ் கார்ஸ் தேவைப்படுது இதில் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது ஸோ மெக்கானிக்கலோட எலக்ட்ரானிக்ஸ் தேவை எல் எந்த ஒரு என்ஜினியரிங்கோடையும் ஒன்று கூட ஒன்று தொடர்போட தான் இருக்குது அதனால வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு அடுத்து வந்துட்டு நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் இல்லாமல் போயிடுமோ இது ஒரு புது கோர்ஸ் இது ஒரு புது கோர்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துகிட்டு வராங்க அதனால் வந்து எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு கல்லூரியை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறத பற்றி பேசணுமோ அதே மாதிரி தான் அந்த ஒரு பாடப்பிரிவு இது வந்திருக்கு இதனால வந்துட்டு ஃபியூச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அறிவை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி சூஸ் பண்ணி படிக்கலாம் ஒன்னே ஒன்று அந்த இன்ட்ரஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொழுது எதுல வேணா நம்ம பெரிய லெவலில் வர முடியும் நிச்சயமா அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக சண்முகப்பிரியா அப்படின்ற ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி நம்ம பார்த்துரலாம் உடனே சார் ஐம் சண்முக பிரியா ஃப்ரம் ஈரோடு ஈரோடில் கேள்வி கேட்டுருக்காங்க அவங்க ஹவ் கம்ப்ளீட் டுவெல்த் அவங்க பன்னெண்டு முடிச்சிருக்காங்க ஐ வாண்ட் டு நோ த ஸ்கோப் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்

பிஎஸ்சி லெவலில் வந்துட்டு ஒரு மூன்று வருட படிப்புகளை அப்புறம் ஒரு இரண்டு வருடம் பிஜி போகலாம் இது வந்து ஒரு வாய்ப்பு இப்போ பீடெக் பயோமெடிக்கல் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு படிப்பை வந்து நான் எத் தேர்ந்தெடுத்தேன்னா அடுத்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னும்போது இந்த நான்கு வருட படிப்பே கிட்டத்தட்ட ஒரு பிஜி லெவலுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் அறிவை கொடுத்துரும் வந்து எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன இதுல வந்து ஒரு அஞ்சு வருஷம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதுக்கு அடுத்த லெவலில் நான் ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த மாதிரி போகலாம் இல்ல இந்த பிடெக் பயோமெடிக்கல் நான் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில செட்டில் ஆக போறேன் அப்படின்னா ஒரு பிடெக் பயோமெடிக்கல் போக முடியும் ரெண்டாவது வந்து அவனோட கேள்வி வந்து இதனோட பியூச்சர் எனக்கு என்ன வேலை வாய்ப்புடன் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இதை ஒரு பொதுவான ஒரு விஷயமாவே நம்ம எடுத்துப்போம் ஏன்னா எந்த ஒரு கல்லூரிக்கு போனாலுமே முதல்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நாலு வருஷம் கழிச்சு என்னென்ன கம்பெனி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க இந்த வருஷம் என்னென்ன கம்பெனி வந்தது இன்னைக்கு இருக்க கம்பெனி நாலு வருஷம் கழிச்சு இருக்குமானு தெரியாது இதே கம்பெனியில வந்துட்டு வேலை ஏன்னா இதை விட நல்ல கம்பெனி வந்திருக்கலாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம் அதனால

நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க கேள்வி கேட்கலாம் சாய்ராம் குட் ஈவினிங் சார் கேள்வி கேட்கலாம் சார் எனக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் சரிங்க இப்போ ரோபோட்டிக்ஸ் படிக்கணும் சார் எனக்கு அதுக்கு பிடெக்ல எந்தெந்த கோர்சஸ் எடுத்தா ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்கு சார் ரோபோ சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சாயிரம் ரோபோட்டிக்ஸ் படிக்கணும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படிப்பு இவங்க பிடெக்ல அந்த பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் நிறைய ரிசர்ச் பண்றாங்கிறது நல்லா தெரியல ஆக்சுவலா வந்துட்டு அறிவை தேடி போயிட்டு இருக்கிறாங்க கூகுள்ங்கிற ஒரு தளம் அவங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தினோடுமே தொடர்புடைய ஒரு படிப்பு இன்னைக்கு வந்து நம்ம ரோபாட்டிக்ஸுக்கு தனியா வந்து ஒரு பிடெக் கோர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில ஏற்படுத்தல இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்லூரிகளில் வந்துட்டு ஒரு வேல்யூ அடிஷன் கோர்ஸஸ் தான் இந்த ரொபாட்டிக்ஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு சான்றிதழிலும் ரொபாட்டிக்ஸ் ஒரு படிப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு மூன்று வருடம் சாரி மூன்று மாத படிப்பாகவும் ஒரு ஆறு மாத படிப்பாகவும் ரொபாட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கு இந்த மெக் மெக்கானிக்கல் ஓரியண்டடாக ஒரு மாணவர் இப்போ அவருக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொபாட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்போது ஒரு ரோபோட் செய்யணும் போது ஒரு மெக்கானிக்கலில் சேர்ந்து ஒரு ரொபாட்டுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து அந்த பேசிக் அறிவுகளை வந்துட்டு அவர் ஏற்படுத்திக்கலாம் பேசிக் நாலேஜ் கிடைக்கும் போது ரொபாட்டிக்ஸ் ஒரு வேல்யூடட் கோர்ஸாக பண்ணும்போது அவரால் அவர் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் பண்ண முடியும் இல்லை அந்த ரோபாட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களை நான் பண்ண போகிறேன் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவர் ஒரு பி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரொபாட்டிக்ஸ் ஒரு வேல்யூடெட் கோர்ஸஸாக பண்ணலாம் அவருக்கு என்ன அந்த பேசிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டார்னா கண்டிப்பாக ரொபாட்டிக்ஸை வந்துட்டு இந்த ஃப்யூச்சரில் ரொபாட்டிக்ஸாக பொழுது ரோபாட்ஸை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு அறிவை அவர் தாராளமாக ஏற்படுத்திக்கலாம் நிச்சயமாக அதாவது ரோபோட்டிக் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள் இலங்கை இலையில் வந்து மெக்கானிக்கல் பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் எலக்ட்ரானிக் பிரிமை தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டுலயுமே வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஃபேஸ்புக் மூலமாக ஒரு நேயர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸ்ரீதர் வருன்றவர் அவர் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ ஹாவ் டு கோ டு கவர்மெண்ட் ஜாப் மிக முக்கியமான கேள்வி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார் அண்ட் ஆல்சோ கெட் ஃபார் த டெக்னிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு டீச்சிங் டீச்சிங் ஃபீல்ட் பொதுவாக வந்து இது போன்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த படிப்புகளை படிக்கிறவங்களுக்கு அரசு பணியில் எந்தெந்த இடங்கள்லாம் வேலை வாய்ப்பு உண்டு ஓகே சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா டூரிசம் செக்டர்ஸ் டூரிசம் செக்டர்ஸில் நிறைய வேலைவாய்ப்பு உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஹோட்டல் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லிட்டு இருக்குது டிடிடி அதில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது இதில் வந்து டீச்சிங் போகலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க டீச்சிங்கும் அதே மாதிரி தான் இப்போது இன்றைக்கி என்ட்ரன்ஸ் நடக்குதுன்னு எதுக்கு ஒரு ஒரு நேர் கேட்டார் இல்லைங்களா கவர்மெண்ட் காலேஜஸ் ஸோ அதில் டீச்சிங் போகலாம் டீச்சிங் போகிறதுக்கு என்னன்னா பிஎஸ்சி மட்டும் இருந்தால் போதாது ஒரு பிஜி பண்ணும் எம்எஸ்சியோ இல்லை எம்எஸ்சி பண்ணால் பெட்டர் இல்லை எம்பிஏ எதுனா பண்ணணும் ஒரு பிஜி பண்ணும் அண்ட் இது மாதிரி டீச்சிங் லெவல்லையும் போகலாம் அவங்க ஸோ இதில் வேலைய மேனேஜ்மெண்ட் துறையில் பிஹெச்டி படிப்பதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த பிரிப்புகள் அடிப்படையாக பொழுது பிஹெச்டி வரைக்கும் போக முடியும் எம்ஃபில் எம்எஸ்சி எம்பிஏ முடிச்சுட்டு எம்எஸ்சி ஆர் எம்பிஏ முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணலாம் இதெல்லாமே டூரிசம் ட்ராவல் அண்ட் டூரிசம் தான் இருக்குது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தான் பிஹெச்டி இருக்குது ஓகே அதில் வந்து பிஹெச்டி பண்ணலாம் ரிசர்ச் பண்ணணும் அது நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ பிஹெச்டி வந்து அதில் பண்ணலாம் டில் தட் வரைக்கும் படிக்கலாம் அதை படிச்சுட்டு அவங்க ப்ரின்ஸ்பலாக போகலாம் காலேஜஸ்க்கு இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயும் வேலைவாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக டூரிசம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கனால டூரிஸம் ஈஸிலி தே கேன் கேட் இட்

ராணுவ துறை இல்லையா நிச்சயமா உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதல அறிவை விரிவுச நிகழ்ச்சி ராணுவத்துறை சார்ந்த படிப்புகள் எக்கச்சக்க படிப்புகள் இருக்கு அந்த படிப்புகள் பத்தியே பிரத்தியேகமா நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் தொடர்ந்து நம்ம அறிவை விரிவு செய்ய நிகழ்ச்சி பாத்துட்டு இருங்க அடுத்த வாட்ஸ்அப் மூலமா ஒரு நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்றத பாத்துருக்க முடியும் கேள்விகளை அவங்க வந்து வரிசைய பிரிச்சு பிரிச்சு அடிக்க இருக்காங்க அப்துல் பஷித் அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க படிச்சிக்கிட்டு இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவது வருடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐ வாண்ட் டு டூ எம்பிஏ படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க வேற ஐ டூ எம்பிஏ டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து மதுரையில் இருக்கதாகவும் அந்த பதிவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க டூரிஸ் டூரிசம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏல ட்ராவல் டூரிசம் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள் எங்க எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் ஓகே அவர் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு படிக்கலாம் எம்பிஏ ட்ராவல் அண்ட் டூரிசம் படிக்கலாம் பட் அதே துறையை சார்ந்தவங்க படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எம்பிஏ பண்ணுறதுக்கு இதில் கூட ட்ராவல் அண்ட் டூரிசம் கேட்டிருக்காரு அதுவும் மதுரையில் கேட்டிருக்காரு மதுரையில் வந்து காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் மதுரையில் கிடையாது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அவர் வந்து செக் பண்ணி படிக்கலாம் ட்ராவல் அண்ட் டூரிஸம் ட்ராவல் அண்ட் டூரிஸம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி அருமையான இண்டஸ்ட்ரி அது அதனால் கண்டிப்பாக ஏன்னா ட்ராவல் அண்ட் டூரிஸும் ரொம்ப ஏதாவது யாராவது எங்கேயாவது இப்போ வெளிநாட்டில் த்ரோ அட் த கண்ட்ரீஸ் த்ரோ த வேர்ல்டு வந்து மக்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா டிராவல் அண்ட் டூரிசம் படிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா படிக்கலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காரு பிஎஸ்சி படிச்சுட்டு இந்த டிராவல் அண்ட் டூரிசம் எதை மீன் பண்ணி கேக்குறதுன்னு தெரியல ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களோட நீட்ஸ் அதிகம் ஏன்னா இன்னைக்கு வந்து தகவல்கள் இப்போ நம்ம கூகுள் சர்ச் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலை பற்றி நம்ம கூகுள் சர்ச் பண்ணும்போது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களான்னு யோசிப்போம் எந்த ஹோட்டலில் தங்கலாம் எது வந்து ஃபேமிலியாக போனால் தங்குறதுக்கான நல்ல ஹோட்டல் அப்படிங்கிறத கேட்போம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒருத்தர் டிராவல் அண்ட் இருக்கும் இருக்கும்பொழுது இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று வந்து எதை மீன் பண்றாருன்னு தெரியல இன்னொரு வாய்ப்பு வந்து எம்பிஏ படிக்கணும் போது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதையும் அவர் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் பரமேஸ்வரி என்ற நினைப்பில் இருக்காங்க வணக்கமா உங்க கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கமா எங்க பையன் வந்து இப்பதான் டென்த் எக்ஸாம் எழுதி இருக்கா அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க வைக்கலாமா

இவ்வளவு மணி நேரம் வந்து நம்ம அரங்கில் இருந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த படிப்புகள் பற்றியும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பறந்துபட்ட வாய்ப்புகள் பற்றியுமான முழுமையான வழிகாட்டுதல் கொடுத்த உங்களின் இருவர் இருவரின் வருகைக்கும் வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றி உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பறந்துபட்ட வாய்ப்புகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் சமூக காரணங்களுக்காக சோசியல் ஸ்டேட்டஸின் அடிப்படையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த படிப்புகள் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கப்பட்டிருந்தது ஆனால் வரும் காலங்களில் அந்த படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிச்சுட்டே வர்றது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டோம் மீண்டும் நாளை மறுநாள் மற்றொரு படிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்